வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பல்ல இருக்கக்கூடிய பூச்சிகள், இந்த பொடிசா பூச்சிகள் இருக்கும் பாருங்கள், இந்த பூச்சிகள் தான் இந்த பல்லுகளை சொத்தை ஆக்கிறது, ஓட்டை போடுறது, அரிக்கிறது, அந்த பல்லுகளை நாசம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த பல் பூச்சிகள், தேங்காய் நார் மாதிரியே இருக்கும் பார்த்துக்குங்க. இந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்கு நம்ம மூதாதையர்கள் வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து என்னன்னு தெரியாமலே நம்ம போய் இருந்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அந்த பல் பூச்சி இருக்கிற வரைக்கும் நீங்கள் போய் டெண்டல்கிட்ட போய் அடைச்சாலும் திருப்பி அதை ஏதாவது பக்கம் ஓட்டை போட்டு விட்ருவோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த பல் பூச்சியெல்லாம் கொன்னதுக்கப்புறம், சாகடிச்சதுக்கப்புறமா நீங்கள் போய் டெண்டல்கிட்ட போய் நீங்கள் அந்த அடைச்சிங்க அப்படின்னீங்கன்னா திருப்பி எங்கேயாவது ஓட்டை போடாது. அதனால் முதல்ல பல் அடைக்கிறவங்க முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பல் பூச்சிகளை அழிக்கணும். அழித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இப்போ டெண்டலோ அல்லது பல்லை பாதுகாக்கிற விஷயமோ பார்க்க முடியும். அதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெறும் கண்டங்கத்திரி விதையை வாங்கி வச்சுக்கிங்க. கண்டங்கத்திரி விதையை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிங்க. ரொம்பலாம் தேவையே இல்லை. பக்கத்தில் எங்கேயாவது கண்டங்கத்திரி செடி இருந்ததுன்னா அதில் உள்ள பழத்தை பறித்து வச்சுக்கிங்க. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 4 பழம் 3 பழம் தாராளமாக போதும். ஒரு 5 பழம் வரைக்கும் எடுத்து வச்சுக்கிங்க ஒரு ஆளுக்கு. அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிங்க. வேப்ப எண்ணெய் இருக்குது பாருங்கள், வேப்ப எண்ணெயை கொஞ்சம் ஒரு கிண்ணியில் ஊற்றி வச்சுக்கிங்க. வேப்ப எண்ணெய், கண்டங்கத்திரி விதை, சரியா, இது ரெண்டு தான். ஒரு இரும்பு கம்பியோ அல்லது வந்து இரும்பு நல்ல பிளேட்டாக இருக்கணும், அதாவது வந்து இரும்பு ராடு மாதிரியாக நல்ல ராடாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, வயலுக்கு கொண்டு போகிற சின்ன அருவாள் இருக்குது பாருங்கள், அறுப்பு அருவாளை யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா பெரிய அருவாள், அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, இரும்பில் வந்து இரும்பை வந்து அந்த நெருப்பில் வந்து காய வைப்பாங்க, கங்காக்குவாங்க. கங்காக்கி அந்த இதை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இந்த வேப்ப எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதை ஊற்றுவாங்க. அந்த ஊற்றும் போது அந்த ஹீட்டில் புகை கிளம்பும் பாருங்கள், அந்த புகையோடு சேர்த்து கண்டங்கத்திரி விதை இருக்குது பாருங்கள், அது மேலே தூத்தி விட்ருவாங்க. தூத்தி விட்டுட்டு நல்ல சிரட்டை இருக்குது பாருங்கள், சிரட்டையில் ஏற்கனவே ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கண்ணுள்ள சிரட்டையில் ஒரே ஒரு ஓட்டை தான் போடணும், 3 ஓட்டை போடுறாங்க. ஒரு ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க, அந்த புகைக்கு மேலே அதை கவுத்திடுவாங்க, சிரட்டையை கவுத்திடுவாங்க. கவுத்துட்டோம்னா அந்த புகை எங்கே வெளியே போவோம், அந்த ஒரு ஓட்டை வழியே தான் வெளியில் வரும். அந்த வர்ற வழியில் வாயை திறந்து வச்சுருவாங்க. வாயை திறந்து ஆணு வைக்க சொல்லிடுவாங்க. வச்சாச்சுன்னா இந்த புகை ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக போய் ஸ்டோரேஜ் ஆகிரும். ஸ்டோரேஜ் ஆகும்போது இந்த புகை பட்ட செகண்டில் அவ்வளோ பூச்சி வெளியே வந்து விழுந்துடும், அது வெளியில் வந்துடும். இதை பெரிய தொழிலாக அந்த காலத்தில் புழு தட்டுற முறையில்னு வச்சுருந்தாங்க, பல் புழு தட்டுற முறை தான். இந்த முறையை வந்து இன்றைக்கி வந்து அழிஞ்சே போச்சு. செய்கிறதுக்கே ஆள் இல்லை, ஏமாத்துறதுக்கு தான் ஆள் இருக்காங்களோ இல்லையா, செய்கிறதுக்கே ஆள் இல்லை. அதனால் இந்த முறைகளில் ரொம்ப ஈஸியான விஷயம், வேப்பெண்ணெய், கண்டங்கத்திரி விதை, ஒரு இரும்பு ராடு, அதில் வந்து நம்ம ஒரு சிரட்டையை மட்டும் ஓட்டையை போட்டு அந்த அந்த ஹீட்டோட அந்த கங்கோட வைக்கணும். அந்த கங்கு நல்ல அந்த இரும்பு ராடில் அந்த ஹீட்டு இருந்தால் தான் அந்த புகையை வந்து வெளியேற்றும். அந்த புகை போடுற மாதிரியாது, புகை போட்டு அந்த புகையை தான் வாயில் ஏற்றணும். அந்த வாய் ஃபுல்லாக பிடிக்கணும், உள்ளே சுவாசித்தாலும் ஒன்றும் செய்யாது. ஏன்னா கண்டங்கத்திரி விதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி வேப்ப எண்ணெய் ஒன்றுமே செய்யாது உங்களை, அது வீசிங்க வந்துடும், அப்படி வந்துடும், இப்படி வந்துடலாம், ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. சளியே அறுத்து விட்ரும், சளியும் குறைச்சிரும் இந்த மாதிரி காரியங்களை செய்யும்போது. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த காரியங்களை செய்யுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பல்லை ஃபுல்லாக 32 பல்லுகள் ஊடையில் இருக்கு பாருங்கள், அந்த புழுக்கள் பூச்சிகள் அதை ஃபுல்லாமே அழித்து வெளியேற்றிடும், பல் சுத்தமாகிடும். அதுக்கப்புறம் ஓட்டைக்கிட்ட உழாது. அதுக்கு தான் இந்த மாமருந்தாக இதை பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு, பண்ணி பாருங்கள், நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.